ஹாய் எல்லாருக்கும், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாணிக்கண்ணன் நம்ம கட்டுத்தரைக்கு மாடு கொம்பு செய்வதற்காக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறையா புது புது விஷயங்கள் அவர் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாமே நம்மகோட ஷேர் பண்ணுறாரு. எருமைக்கு கொம்பு வளர்க்குறது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாடு ஆடாம இருக்கிறதுனால கையில் பிடிச்சிட்டு செய்யற, இல்லைன்னு மரத்துல சேர்ந்துக்கலாங்க. சரி, பாத்தீங்களா, இதுல வந்து சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் வரு. ஆமாங்கண்ணா. இதுக்கு இந்த அளவு தான், இந்த மாட்டுக்கு இந்த அளவு தான் எடுக்கணும். அதுக்காக வந்து தெரியாதனும் அறுத்துட்டாங்க. ஸ்கின்ல அது மாதிரி ஸ்கின்ல படாத அளவுக்கு தெளிவா பண்றோன்னா, அதான் இதே மாதிரி வந்து பாருங்க, இதைய இந்த அளவுக்கு அளவு வச்சுக்கோணும். அது உங்களுக்கு சின்ன மாடு பொறுமையா நிக்கிறதுனால அண்ணா அந்த மாட்டுக்கு சூப்பரா கொம்பு சீவிட்டு இருக்காரு. இவ வேற கொஞ்சம் மிரளி, என்ன பண்ண போறான்னு தெரியல. சரி பாப்போம் என்ன பண்றான்னு. அனுப்புறதில்ல. இந்த கீழே கிடக்கிற கொம்புல இந்த வேஸ்ட்டு தான் இதெல்லாம். அண்ணா வந்துட்டு கொம்பு கட் பண்ணி அதை வந்துட்டு கரெக்டாக ஷேப்பாக சீவும் போது அந்த வேஸ்ட்டு தான் இது. பாருங்களேன், ஒரு மாட்டுக்கு இந்த ரெண்டு கொம்புல எவ்வளோ வேஸ்ட் வருதுன்னு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கருப்பியோட கொம்பு. பாருங்கள் அண்ணன் எவ்வளோ அந்த கரெக்டாக ஒயிட் வரும்போது அறுத்துருக்காரு. எல்லாம் கொம்பு அறுத்ததுக்கப்புறம் ரொம்ப யங்காக தெரியுறாங்க, அப்படியே மேக்கப்லாம் போட்டு. எனக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க, செம்மையாக பண்ணியிருக்காரு அண்ணன். அந்த ஒரு அழகுப்படுத்துதில் வேற லெவலுங்க அவர். கண்ணு இது ரொம்பங்க. சரிங்கண்ணா. இது வந்து கொம்பு வந்து அறுக்கிறதுக்காக எடுக்கிறது. கொம்பு ஹைட்டு நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதனால கொம்பு ரொம்ப நீளமாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் குறைக்கணும். அது குறைக்கிறதுக்காக அந்த கொம்பு எவ்வளோ தூரம் குறைக்கிறோமோ அப்படிங்கிறத பார்த்து அதில் ஊனல் படாத அளவுக்கு அறுக்கிறதுக்காக தான் இது. இதுக்கு பேர் வந்து ரம்பங்க. சரிங்க. இந்த ரம்பத்தில் அறுத்துட்டு சரிங்க மறுபடியும் இது வந்து இடிக்கும் பேருங்க. சரிங்க. இதில் வந்து கொம்பை வந்து கட் பண்ணி வச்சு சுருட்டி 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 எழுந்து அதை எடுத்துகிட்டு வரணும். சரிங்கண்ணா. அது அப்படி ஒரு கொம்பில் வந்து சோத்து கொம்பு, ஊசி கொம்பு, நார் கொம்பு, இது மாதிரி கல் கொம்புன்னு கொம்பில் மனுஷனில் எப்படி நீளம் உயரமாக இருக்கிறோமோ டெம்பரேச்சரில் எப்படி இருக்குது அதே மாதிரி கொம்புலையும் கெட்டி இருக்குங்க. சரிங்கண்ணா. கெட்டி இருக்கும்போது இதில் வந்து கடித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகேங்க. அப்படி சிரமமாக இருக்கும்போது வந்து இது வந்து அது மாதிரி கொஞ்சம் நார் கொம்பாக இருந்ததுன்னு வைங்க, அந்த கொம்பில் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து இதில் அதில் எடுக்க முடியாத கொம்பு வந்து இது பார்த்தீங்களா, இது ஒரு சூரி. ஓகேங்கண்ணா. இந்த சூரியில இது ஒரு கொம்புங்க. சரிங்க. இந்த சூரி அதுவும் கொம்புதான். இது கொம்புதாங்க. சரிங்கண்ணா. இந்த சூரியில கொம்பு மேல வச்சு இப்படி மெதுவா இப்படி தட்டி 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 இதுங்க. இது வந்து சிந்து மாட்டுல இந்த காலேஜ் மாடு அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக இது வந்து சின்ன கொம்புங்க. அதுலயே கொம்பு ரொம்ப கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னு இன்னொரு சூரி இருக்கு. சரிங்க. இது பாத்தீங்களா இந்த சூரி. சரிங்கண்ணா. இது வந்து நாட்டு மாடு. நாட்டு மாடு. சரி. எருமைகள் அதுகளுக்காக எடுக்கிற கொஞ்சம் டெம்பர் அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு இந்த சூரிய. சரிங்க. இதாச்சுங்களா. அப்புறம் இது எல்லாம் எடுத்ததுக்கு பின்னாடி அதே மாதிரி மேடு வெள்ளம் இருக்கு. சரிங்க. இந்த பாருங்க மேடு வெள்ளம் இருக்கு. சரிங்க. கொம்பெல்லாம் வந்து சரி மேடு வெள்ளம் இருக்கு, நரம்பு கொம்பா இருக்கு, சிலது வந்து குழி விழுந்து பொழிக்கல் இப்ப நான் வரப்பு எப்படி இருக்குது அது மாதிரி வரு. சரிங்க. சிலது வந்து இதா இருக்கு, அதுக்காக மேடு வெள்ளத்தையெல்லாம் தேய்ச்சி எடுக்கிறதுக்காகத்தான் இது அறம். சரிங்கண்ணா. இதுக்கு பேருங்க இது அறுத்து போட்டு நல்லா ஒரே ஷேப்பா ஷேப்பா வரும்போது அது பார்த்தா ஒரே ஒப்படையே கொம்பு வந்துரு. சரிங்க. வந்ததுக்கு பாடம் அதை நல்லா பினிஷிங் கொடுக்கணும். சரிங்க. பினிஷிங் கொடுக்கும்போது சின்ன கொம்பா இருந்ததுன்னா சரி அதுல வந்து இந்த அருவாலில் பினிஷிங் கொடுத்துக்கலாம். சரிங்கண்ணா.
சரிங்களா? கொம்பு நல்லா போத்தா இருந்தது, கொஞ்சம் வெயிட்டா இருந்தது, வெட்டியா இருந்ததுன்னா அதை எடுக்க முடியலன்னா அடுத்தது இதே மாதிரி இந்த அருவா இருக்கு. சரிங்கண்ணா. இந்த அருவா, இந்த அருவால கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கொம்பா இருந்தா இந்த பெரிய அருவா யூஸ் பண்ணிக்கலாங்க. சரி. அப்புறம் ரெண்டாவது வந்து அதிகமா நம்ம சந்தைக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். சரி. இந்த அருவால வந்து கொஞ்சம் பதம் மாறிடு. சரி. ரெண்டு கொம்பு நல்ல பெரிய பெரிய கொம்பா இருந்ததுன்னா பதம் மாறிடு. பதம் மாறிடுச்சுன்னா என்னட வந்து அப்பத்திக்கப்ப தீட்ட முடியாது. சரி. தீட்ட முடியாது இருக்கிறதுனால வந்து இது மாதிரி அறா பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. இந்த அறை இருக்குதுங்க. இந்த அறத்துல வந்து கொஞ்சம் சைனிங் பண்ணிக்கலாம். ஓ, அப்பப்போ சைனிங் பண்ணிக்கிறதுக்காக இது. ஆனா அந்த அருவாள்ல வந்து இந்த அறத்தை போடக்கூடாது. சரி. அவசரமா இருந்ததுன்னா இந்த அறத்தை போட்டுக்கிறதுக்காகத்தான் இந்த அறைங்க. சரி. அப்புறம் ரெண்டாவது கொம்பு வந்து மண்டையில முட்டி இருக்கு பாத்தீங்களா? அந்த சிந்து மாடு எப்படி இருக்கு? அது மாதிரி கொம்பு முட்டி இருந்ததுன்னா இந்த ரம்பம் வந்து உள்ள ஓடாது. சரி. அது ஓடாது இருக்கிறதுக்காகத்தான் இதுல வந்து சந்துக்குள்ள அறுக்கிறதுக்காகத்தான் இது மாதிரி வச்சுக்கிறோம். இது வந்து அழுகாது விட்டு சீவி அதை ஊன்ல படாத அளவுக்கு அறுத்துக்கிறதுக்காக இருங்க. சரி. அப்புறம் ரெண்டாவது வந்து மாட்டுக்கு நான் வேலைக்கு போயிட்டேன், மூக்கு குத்த தெரியல, அது மாதிரி இது வந்து ரொம்ப அடக்க முடியல, எனக்கு எப்படி குத்துறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து இது மாதிரி கோணூசி இருக்கு பாத்தீங்களா? இது மாதிரி கோணூசி இருக்கு. கொம்பு வளைக்கிறது இது இருக்கு, அது வந்து மேக்ஸிமம் செய்யறது இல்ல. கடலை எண்ணெய் கால் லிட்டர், சீமெண்ணெய் கால் லிட்டர் ரெண்டு மிக்சிங் பண்ணி, சரி, எருமையை வந்து மரத்தில சேர்ந்தி நல்லா நீட்ட சேர்ந்திட்டு சாக்க நினைச்சு எருமைய மூஞ்சி கிஞ்சி எல்லாம் மூடிட்டு அந்த கொம்பு இப்படி கீழே கிடக்குறது பாத்தீங்களா? அந்த கீழே கிடக்கிற இடத்துல இந்த ஸ்கின் எவ்வளவு தூரம் வருதுங்கிறது அது அனுபவத்துக்கு தெரியுங்க. அது வரைக்கும் வந்து இந்த கொம்பு, இந்த கொம்பு இருக்குங்களா, இந்த கொம்புல வந்து இந்த அளவுக்கு தான் இந்த கொம்பு கீழே கிடக்குது. அப்ப இதை வளைச்சு மேல கொண்டு வரணும். இதுல இருந்து சாணி எடுத்து வச்சு கட்டி இதுல லைட்டா தீ வச்சோம்னா எரிய அந்த எண்ணெய எரியும். எரியும் போது அப்படி அழுங்காத நாலஞ்சு வளையம் இருக்கு. சரி. அதை எடுத்து அப்படியே இந்த கொம்பு கீழே கிடக்கிறது அப்படியே மேல தூக்கி கொண்டு வந்து இப்படி திருப்பி இப்படி கொண்டு வந்துடலாங்க. ஓ, நம்ம வளைஞ்சு கிடக்கிற கொம்பு கூட நேரா நிமித்து. ஆமா, கீழே கிடக்கிற கொம்பு அதுக்குன்னு வந்து மேல இருக்கிறது ஒண்ணு பண்ண முடியாது. கீழே அளவுக்கு அதிகமாகனா வந்து அது மாதிரி இப்ப மேக்ஸிமம் இல்ல. சரி. அது ஃபர்ஸ்ட்ல எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன், இப்ப நான் அதை செய்யறது இல்ல. காரணம் கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஹீட் ஆயி கம்மி ஆயிருச்சுன்னா வளைக்க முடியாது. ஹீட் அதிகமா போயிருச்சுன்னா அடியில தீஞ்சு போயிரு. அது நான் தமிழ்நாட்டுல எல்லா பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும் இந்த வேலை யாரு செஞ்சது அப்படிங்கிற. ஒரு 50,000 ஒரு 1,00,000 மாட்டை வாங்குறாங்க. அந்த மாடு வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அந்த வளைச்சு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருந்தாலும் அந்த வெந்தது வந்து அப்படி மேல வளைச்சு ஆகி வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் ஒரு போர்ல போய் தலைப்பு ஆடிச்சுன்னா அது கட்டாகாது. அப்ப மாட்டுக்காரர் கேப்பாங்க, ஆக்சுவலா எனக்கு தெரியாத ஏரியாவே ஒருத்தருமே கிடையாது, அதனால வந்து நான் அதை செய்யறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அத வந்து எருமைக்கு மட்டும்தான் செய்ய முடியும், மாட்டுக்கோ காளைகளுக்கோ மத்த எதுக்கும் செய்ய முடியாது. எருமைக்கு மட்டும்தான் செய்ய முடியும். கொம்பு வளைக்கிற மேட்டர் வந்து எருமைக்கு மட்டும்தான் செய்யணும். இப்ப அதிகமா யாரும் செய்யறது இல்லை. ஓகேங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து காளைகளுக்கு லாடம் கட்டணும். அப்படி அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கொடுமுடியிலேயே ஆளு இருக்கிறாங்க, அவங்கள கூட்டிக் கொண்டு வந்து லாடம் கட்டுறதுக்கு விட்டுருவேன். நான் அதிகமா லாடம் கட்டிட்டு இப்ப நம்மளால முடியாது. ஒரு நிமிஷம் இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து லாடம் கட்டுறதுக்கு, குதிரைக்கு லாடம் கட்டுறதுக்கு எல்லாம் தொடர்பு. ஓகேங்க. அவங்க தொடர்பு வச்சு அவங்க கிட்ட போன் நம்பர் கொடுத்து கூப்பிட்டு நீங்க செஞ்சுக்கணும்னு சொல்லி. சரி.